லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து புது நகை எடுத்துக்கங்க. அஞ்சு மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷலான பர்சனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஸ்பெஷலான பர்சனுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்பெஷலான பர்சன் வேறு யாருமே இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ரித்திகா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா வந்து, அன்றைக்கி அந்த கண்ணை கட்டி பாட்டீங்களே, இன்னைக்கு நீங்கள் துப்பட்டாலே உங்கள் உங்கள் கண்ணை நீங்களே மறைச்சா நீங்கள் ரொம்ப நல்லவங்க தெரியும். அதனால நீங்களே உங்கள் கண்ணை மறைச்சி நிற்கிறீங்களா அந்த பக்கம். கீ குடுத்து கிளிப்பு பண்ணா கைய புடிச்சு கூப்டானா அங்க போ. இதோ பாரு மாட, இதோ பாரு அப்படியே இருங்க. இதோ பாருங்க, பாக்க வா. அடி கை விடுங்க. பாத்துட்டேன். ஆமா ஆயிடும். அள்ள விடுங்க, துப்பட காட்டுங்க. குறச்சாச்சு. விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ரே டு ரித்திகா ஜி. அண்ட் விஷ் யூ a ஹேப்பி பர்த்டே ரித்திகா. இது வந்து எங்களுடைய ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஃப்ரம் பாலா அண்ட் டீம். கண்டிப்பா ஐயா உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு, உங்க அண்ணன். சோ செட் டீம் விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ரே டு ரித்து ஜி. அன்னைக்கு வந்து நீங்க அன்னைக்கு வந்து எனக்கு பர்த்டேக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டி சர்ப்ரைஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நிறையா பேர் வந்து ரித்திகா அவங்க பர்த்டே வருது, அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவங்க சொன்னாலும் பண்ணுவோம். ஏன்னா சின்ன உலகம் வந்து உங்களுடைய பயோடேட்டா வச்சு எல்லாத்தையும் அழைச்சின்னுக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி மாலி அமாவாசைக்கு வந்து உங்கள் எப்போ நட்சத்திர பிறந்தநாள் வருது எல்லாமே அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளானிங் இருக்காங்க. சீரியஸ் அவங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு 30 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பர்தரா நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வருஷம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான வருஷம் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சினி உலகம் அண்ட் எங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பாக நிறைய படங்கள் நீங்கள் பண்ணி அப்படி கெத்தா ஸ்டைலாக பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்கணும், அதை நாங்கள் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக கார் கதவை திறக்கணும். ரொம்ப நன்றி சினி உலகம் டீம், பாலா சுரேஷி அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். நான் அதை எதிர்பார்க்கல, பட் எதிர்பார்க்கல இருக்கும் மெழுகு உரி ஊத்துது. நாலு பக்கம் பேசுறீங்களா அப்போ தெரியல. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கு, பாலா, எங்கள் அண்ணன் சுரேஷி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். இப்போ கேக் வெட்டிடவா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த தருணத்தில் நம்ம பாலா வந்து ரித்திகாவுக்கு ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி கண்ண முடியுது இல்லைங்க, அப்படியே இருங்க, திரும்புங்க, எபோ டர்ன், கண்ணை மூடுங்க, கை நீட்டுங்க. அந்த பேக்கிங் பிரிக்கிறது கூட அவங்க எவ்வளோ நல்லவங்க பாரு. அந்த செரட்டை கூட கிழிய கூடாது, அந்த பேப்பருக்கு வலிக்க கூடாது. அப்படி இல்லை, ஏ இரு, நான் ஸ்கூலில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி கிஃப்ட் பண்ணாங்கன்னா இது இப்படி மடித்து அவங்க பேர் மேலே ஒட்டியிருப்பாங்கல்ல, அப்படி மடித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் நீ வேறு யாருக்கா கிஃப்ட் இல்லை டைரியில் வச்சுப்பேன். நாங்கள் என்ன தினம் பண்ணுவோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க எடுத்து டிவி வந்த தேவாங்க கொடுங்க. சாதாரணமாக ரொம்ப காஸ்ட்லி. ஏ நான் தான் எடுப்பேன். எடுமா டக்குன்னு எடுக்கிறது உனக்கு என்ன அவசியம். உங்களுடைய ரொமான்டிக் போஷன்ஸ் முடிஞ்சது. ரொமான்டிக் பாருங்க. Thank you, thank you. இப்படி ஓகேவா? நல்லா இருக்குங்க. Thank you so much. ஆக்சுவலா அஸ் சிஸ்டர்ங்கிற முறையில் நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அந்த வாட்சுக்கு ஒரு செல்லு வாங்கியிருக்கேன். ஒரு மாசம் கழிச்சு நானே உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த கியூட்டான சர்ப்ரைஸோட நம்ம வந்து ரித்திகாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அனுப்புறோம். Wish you all the best, Rithika. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ண எல்லாருக்குமே, பாலா, அண்ட் சினி உலகம் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னோட இந்த வருஷத்தோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது என்னோட. தேங்க்யூ ஸோ மச். இவங்களுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி மக்களே உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரம் நம்முடைய சினி உலகமில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ அடுத்து ஆரம்பிப்பீங்க, எப்போ அடுத்து ஆரம்பிப்பீங்க, எப்போ அடுத்து ஆரம்பிப்பீங்கன்னு. நாங்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பித்து ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்களே கேட்டு கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஷோவோட நேம் நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம சொல்ல வேணாம், காட்டிடலாமே. நானும் தொகுத்து வழங்க போறோம். நிறைய ஜோடிகள் வரப்போறாங்க, அவங்க கூட நிறைய ஃபன்னா ஜாலியா
வேற லெவல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்க போகுது இந்த ஷோக்கு. சோ கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு வேணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. அஞ்சு மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.